மனோ அண்ட் மித்ரா. ஸோ நம்ம வந்து சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனாங்க, சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனாங்கன்னு ரெண்டு ஸ்டோரியில பார்த்தோம். அந்த சைக்காலஜிஸ்ட் யாரும் இல்லை, அந்த மித்ரா தான். ஸோ இந்த மூவியில வந்துட்டு கிளவரா வந்து டைரக்டர் ப்ளே பண்ணது பார்த்தீங்கன்னா, எல்லா சொல்யூஷனுக்குமே நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து அட்ரஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு அவர் வந்து நினைச்சிட்டாரு. ஆனா வந்து ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குதுன்றது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங் இல்லை. அதனால வந்து மித்ரா அது வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்ன்ற கேரக்டர் தான் வந்து மையமா வச்சு மற்ற எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ திஸ் இட் செல்ஃப் இஸ் கிவிங் தி பிக்கஸ்ட் க்ளூ தட் வி ஷுட் ஆல் ஹாவ் அ சைக்காலஜிஸ்ட் இன் அவர் லைஃப். எப்படி ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு இருக்கோ, வி ஷுட் ஹாவ் அ ஃபேமிலி சைக்காலஜிஸ்ட். இந்த சீன்லேயே சொல்லுவாங்க வந்து பிஎம் ஆறுறது கூட ஈஸி இந்த ஊர்ல, பட் கெட்டிங் இட் அ ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி ட்ரிக்கி. ஏன்னா யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து கொண்டு போகணும், எவ்வளவு பிரச்சனை இருக்கும், எவ்வளவு வந்து நம்ம வந்து டாட்ச் பண்ணணும், எப்படி எப்படி எல்லாம் சந்திக்கணும் அப்படின்றது எந்த ஸ்கூலும் சொல்லித்தராது, எந்த வீட்லையும் சொல்லித்தர மாட்டாங்க. அப்படியே வந்து வயசாயிடுச்சு, நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தூக்கி தலையில வச்சிருவாங்க, ட்ரையல் அண்ட் எரர்ல எல்லாரும் போயிடுவாங்க. ஸோ அதை வந்து இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு, இதுக்கு பின்னாடி வந்து இவ்வளவு சைக்காலஜி இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வி கேன் மினிமைஸ், வி கேன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி அதர் பெர்ஸ்பெக்டிவ் பெட்டர் ஆஃப். ஒரு பார்ட்னர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் லைஃப் வந்து பிளசண்டா இருக்கும். இதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய சயின்ஸுக்கு படிப்பு இருக்கு, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட கைடன்ஸ்ல எப்படி வந்து வண்டி வாங்கி லைசன்ஸ் வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போறோம், எல்போர்டு போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் தான் மெயின் ரோட்ல ஓட்டுறோன்ற மாதிரி ஒரு வண்டி ஓட்டுறதுக்கே வந்து ஒரு வே இருக்கும் போது, ஒய் நாட் வி டூ த சேம் ஃபார் தி ஒரு பிக்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப், ஒரு மேரேஜ் லைஃப்ல ஏன் நம்ம வந்து தவறுறோம் அப்படின்றத வந்து எனக்கு நிறைய நாள் அந்த க்வெஸ்சன்ஸ் இருந்தது. அதனாலதான் வந்து நான் தேடி தேடி சைக்காலஜி படிக்கிறதோ, சைக்காலஜி ஃப்ரெண்டு வச்சுக்கிறதோ, எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும்னு ஆசைப்படுறதோ எல்லாமே அதுக்கு தான். ஸோ அது மாதிரி இந்த மித்ரா கேரக்டர் வந்து பிளே ஹியூஜ் ரோல். இதில் என்ன ஒரு ட்ரிக்கியா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க லைஃப்ல எப்படி வந்து சண்டை வரப்போகுது, ஏன்னா இவங்க தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்யூஷன் கொடுக்குறாங்க, மித்ரா லைஃப்லேயே எப்படி வந்து பிரச்சனை உண்டாகும் அப்படின்றது தான் இட்ஸ் அ வெரி ட்ரிக்கி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மித்ரா கிட்டேருந்தே தான் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்ரா வந்து நிறைய பிரச்சனைகளை பார்த்து 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 என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து நிறைய ப்ரொவாக்டிவாக ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தந்த பிரச்சனையெல்லாம் நம்ம லைஃப்ல வந்துடக்கூடாது, அப்போ இதுக்கு இந்த இந்த கேட்டை போடு, அந்த கேட்டை போடுன்னு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுனால ஷீ ட்ரைஸ் டு இம்ப்ளிமெண்ட் எவ்ரி திங் இன் ஹர் லைஃப். அதுவே வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வந்து அவங்க லைஃப் போகிறதுனால மனோ ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப லைஃப் வந்து இட்ஸ் நாட் அ ப்ராக்டிக்கல், வெரி ரேஷ்னலாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி இஸ் கெட்டிங் ரிஜெக்டட் இன் இட்ஸ் லைஃப். அதுவே வந்து பிரச்சனையாக போகுது. அதனால வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்தது, அவங்க எப்படி மனோ வந்து புரிஞ்சுக்கிட்டாரா இல்லை மித்ரா புரிஞ்சுக்கிட்டாங்களா, எப்படி வந்து ஒன்று சேர்ந்தாங்கன்றது தான் வந்து கிளைமேக்ஸ் ஆஃப் திஸ் மூவி. ஸோ வித் திஸ் ஐ வில் பாஸ் ஆன் தி யூனோ டிஸ்கஷன் டு அதர்ஸ். தென் இன் தி ரவுண்ட் டூ ஐ வில் ஆல்சோ ஆட் தி அதர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். கேரக்டர் டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது படத்துல. அவங்க வந்து இந்த மேரேஜ் கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆட் பண்ணது. பட் ஹேவிங் செட் தட் ரைட், அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் டிரான்ஸ்பரன்சி இஸ் லைக் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் டு பில்ட் கனெக்ஷன் இன் த ரிலேஷன்ஷிப். ஓகேவா, அப்படி இந்த டிரான்ஸ்பரன்சி அடிப்பட்ட காரணத்துலதான் விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனையை உண்டாக்குவான். ஏன்னா இவங்க வெளில நடக்கிற பிரச்சனையை விக்ரம் கிட்ட முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, பட் இட் வாஸ் நாட் பாதர்ட் அபவுட் இட். ஏன் அப்படின்னா, உனக்கு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருக்குமே தவிர நாட் பாதர்ட் அபவுட் இட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இவங்க சாப்பிட போயிருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் பேசுறது விட்டு இன்னொரு ரெண்டு கப்புள் சண்டை போடுறாங்கன்னு சொன்னோன்னா அவங்களோட அந்த சைக்காலஜி, மேரேஜ் கவுன்சிலர் திங்கிங் வந்துட்டு அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதை பத்தி. ஸோ தீஸ் ஆர் ஆல் லைக் பிரேக்கிங் த மூமெண்ட்ஸ் ஃபார் விக்ரம்ல. ஸோ அதுதான் வந்து சின்ன சின்னதாக இருக்குமே தவிர, பட் ஹீஸ் ஓவரால் ஹாப்பி. இவங்களே கேட்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரும்போது, என்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு போது, ஹி வாஸ் ஓவரால் ஹாப்பி. அவர் ஓவரால் ஹாப்பின்னு சொன்ன எல்லா மொமெண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப் பில்ட் பண்ணியிருப்பாங்க மித்ரா அவங்க ரெண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸோட சேர்ந்து, ஒரு ஆப் ஒரு டூல் மாதிரி. ஸோ இப்போ அந்த ஆப் தான் ரிமைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட்டெல்லாம் போய் பார்த்து கண்டுபிடிக்கும் போது தான் ஹி கெட் பிரேக் அப் அண்ட் ரிஜெக்டட். இவங்க நமக்காக மெனக்கெட்டு இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறப்ப, இட் இஸ் அன் ஆப் அப்படிங்கும் போது, இவ பண்றது எல்லாமே அந்த ஆப் தான் பண்ணுது, ஷி இஸ் நாட் மை ஒய்ஃப் அப்படின்னு ஒரு ஃபீல் உண்டாகிறனால தான் விக்ரம்க்கு வந்து ஒரு டிஜெக்ஷன் வருதே தவிர, மற்றபடி ஐ டோன்ட் ஃபீல் தெர் இஸ் அ பிகர் ப்ராப்ளம். பட் ஹேவிங் செட் தட், மித்ரா வந்து டிரான்ஸ்பரன்சி நம்பினப்ப இது சொல்லியிருக்கலாம்,
மேபி டைரக்டர் இன்டென்ஷனலா உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. மித்ராண்ட கேரக்டர் வந்து ஒரு எப்படி சொல்றது, இந்த டாக்டர்ஸ் மாதிரி லைக் ஒரு வரதுக்கு முன்னாடியே ஒரு வேக்சினேஷன் போடுற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா, மனோவோட கேரக்டர் வந்து ரொம்ப எல்லாமே வந்து மித்ரா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாமே விழுந்து விழுந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் தான் ரொம்ப நாள் இருக்கும். பட் அது எல்லாமே வந்து ரொம்ப ஷேட்டர் பண்ணுறனால அவர் வந்து ரொம்ப ப்ரோக் ஆகிடுவார். அன்டில் ஹி ஃபவுண்ட் அவுட் தட் பேக், ஒரு குட்டி பேக்ல அவங்களுக்கும் உள்ள எல்லா பொசசிவ்னஸையும் வந்து குட்டி குட்டி பேப்பர்ஸ்ல எல்லாமே ரிட்டன் ஸ்டோரிஸா இருக்கும். ஸோ அதை பாக்குற வரவே அவர் வந்து என்ன பண்ணாலும் ரொம்ப ப்ரிட்டன் பண்ணி ரொம்ப ஆக்ட் பண்ற மாதிரியே அவங்களுக்கு ஒரு தாட் வரும். ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் அந்த ஒரு தாட் வரும் தான், ஏன்னா ஒன்ஸ் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் பிரேக்கிங் மாதிரி தானே இதுவும், எல்லாமே நடிச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை தான் வச்சிருக்காங்கன்ற ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆயிடுது. ஸோ அந்த இதுல இருந்து எப்படி வந்து மித்ரா தன்னைத்தானே ப்ரூவ் பண்றா போறாங்கன்ற ஒரு அது போற வரமே அது தோணிட்டே இருந்தது, எப்படி அதை மாத்த போறாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தது. அவங்க அவங்களோட ஸ்டைல்லே அவங்களோட ரூம்ல அந்த ஒரு கார்னர்ல அது எல்லாமே அவங்களோட டேபிள்ல வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ஓகே ஷீ இஸ் ஆல்சோ அ ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி, மோர் தேன் அ சைக்கியாட்ரிஸ்ட் ஷீ இஸ் ஆல்சோ அ கேர்ள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து அங்கே கொண்டு வந்து நிறுத்துச்சு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாயிண்ட். அண்ட் அந்த ப்ரிகாஷனரி மெசேஜ் எதுலலாம் எடுக்கலாம் அப்படின்னா, யாரோட விஷயத்துல நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம, இப்போ நம்மளோட லைஃபும் சரி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் இன்னொரோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலும் ஒரே மாதிரி இருக்கும்னு அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஒரு விஷயத்தினால அது ரொம்ப வந்து ஒரு ஃபைட்டுக்கோ இல்லை ஒரு டிவோர்ஸ் வர போகுதுன்னா அது நமக்கும் அப்படி போகணுன்ற இதுவும் கிடையாது. இட் டிஃபர்ஸ், ஏன்னா அவங்க அதே விஷயத்துக்காண்டி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம வந்து அதை வந்து பேசி சார்ட் அவுட் பண்ற அளவு நம்மளோட கம்யூனிகேஷன் அவ்வளவு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா திங்ஸ் வில் நாட் கோ இன் அ ராங் வே. ஸோ அது வந்து மித்ரா வந்து அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ரொம்ப என்ன சொல்றது, அவங்களே ஒரு சின்ன ஒரு ஹாலோசினேஷன் லெவல் போய் மனோவோட வந்து இப்படிதான் இருக்கணும், நம்ம ரொம்ப எல்லாத்துலயுமே கேர்ஃபுல்லா இருக்கணும், அந்த வென்ஸ்டே டாக் கூட வச்சிருப்பாங்கல்ல ஆனஸ்ட் டாக் ஆனஸ்ட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது எல்லாமேவுமே அவங்க ஏதாவது வேற ஏதாவது நம்ம மனசுல வச்சிருக்கானோ, இது எங்கேயாவது தப்பா முடிஞ்சிருமோ நமக்கு பிடிக்காம போயிடுமோ. ஸோ அது வந்து ஒரு அது எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க ஒரு ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருக்கிறதும் ஒரு ரீசனா இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரேக் வரக்கூடாது, ஒரு பிரேக்கப்பே இருக்கக்கூடாது, நம்ம ரொம்ப ஹாப்பி எண்டிங்கா தான் இருக்கணும் நம்மளோட மேரேஜ், எல்லாரோட வெட்டிங்ஸும் வந்து ஹாப்பி எண்டிங்கா தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் ஹூ யுனைட். அந்த விஷயம் வந்து கடைசியில ரொம்ப அழகா கன்வே பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க மித்ராவோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷீ ஸ்ட்ரைஸ் ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு கப்பலா இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இங்க பிரச்சனை. நம்ம லாஸ்ட் இதுலயே வந்து ஹிடன் பொட்டன்ஷியல்லே பேசியிருப்போம், பெர்ஃபெக்ஷனிசம் இஸ் ஆக்சுவலி அ கர்ஸ். ஸோ பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னாமே வந்து அதுல நிறைய டிராபேக் இருக்கும். ஒரு டிராபேக் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த பண்ண மாட்டோம், இல்லைனா வந்துட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுவோம், ஒரு புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு பயப்படுவோம், ஏன்னா வந்து அதில் ஃபெயில் ஆகிட்டோம், இல்லைனா வந்து அதில் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம அந்த பெர்ஃபெக்டாக இருக்கிற அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம வந்து பேசி அதை பற்றி பார்த்துருப்போம். அது அப்படியே நான் மித்ரா கிட்ட தான் பார்க்குறேன், ஏன்னா ஷீ இஸ் அ மேரேஜ் கவுன்சிலர், நிறைய பேருக்கு அவங்க வந்து புத்திமதி சொல்லி நிறைய பேரை வந்து அவங்க வந்து காப்பாற்றியெல்லாம் விடுறாங்க. ஸோ அப்படின்னும் போது வந்து என்னோட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும், நானே வந்து சண்டை போட்டுன்னு இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு நான் எனக்கு என்ன தகுதி இருக்குது நான் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படின்ற அந்த பேக் ஆஃப் மைண்டில் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரிகாஷியஸ். ஸோ அதனால வந்து அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, அதனாலேயே அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகுதுன்றதை நம்ம வந்து பேசியிருப்போம். ஸோ ஷீ இஸ் மோர் ஆஃப் எ ரேஷ்னல். ஸோ நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி வந்து ரேஷ்னலாக இருக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து கஷ்டம், ஏன்னா அதுக்கு வந்து தனியாக தான் இருக்கணும். நம்மளுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டோம் அப்படின்னா வந்து ஃபுல் ரேஷ்னல் வந்து சான்ஸே கிடையாது. ஸோ வி ஷுட் பி ரீசனபிள். ஸோ அதே சமயத்தில் வந்துட்டு கம்ப்ளீட்லி எமோஷ்னலாக வந்துட்டு இங்கே மனோ சொல்றது தான் வந்து கரெக்டுன்ற மாதிரி இந்த மூவியை வந்து கொண்டு போயிருப்பாங்க, விச் இஸ் ஐ எம் அகெயின்ஸ்ட் இட். ஸோ இது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஐ டிஃபர் ஃப்ரம் டைரக்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்லி எமோஷ்னலாக இருக்கணும்,
அதுக்கப்புறம் சண்டை போடுறத நான் விரும்புறேன், நான் வந்து மற்றவங்க மாதிரி வந்து பொசசிவா இருக்கிறத விரும்புறேன் அப்படின்றது மனோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி வி ஓன்ட் வேல்யூ எனி திங் விச் இஸ் ஹேவிங் இன் அவர் ஹேண்ட் அப்படின்றத நான் பார்ப்பேன். ஸோ ஒரு சப்போஸ் வந்து நம்ம நிறைய விஷயத்துல நம்ம தான் பிளெஸ்டா இருப்போம், எனக்கு ஆல்ரெடி வீடு வந்து எங்க அப்பாவே கொடுத்துருப்பாரு, இல்லைன்னா வந்து ஆல்ரெடி எங்க வீட்டுல எங்க தாத்தாவே வந்து படிச்சிருப்பாரு. ஸோ அப்படின்னும் போதுலாம் இது வி கால் இட் அஸ் அ ப்ரிவிலேஜ் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஆப்வியஸா அடுத்த வர சங்கதிகளுக்கு வந்து அதை ஈஸியா கிடைச்சிடும், கிடைச்சிருந்தனால என்ன ஆகும்னா அதோட வேல்யூ பெருசா தெரியாது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈஸியா வந்து ரிசர்வேஷன்லாம் தப்பு அப்படி இப்படின்னு நம்ம வந்து நம்மளுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்கிறதுனால நம்ம வந்து அதெல்லாம் தப்பு அப்படின்னு பேசிடுவோம். அதே தான் எனக்கு தெரிஞ்ச மனோவும் பண்றாரு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த ப்ராப்ளத்துல நம்ம சார்ட் அவுட் பண்றோம், அது வந்து சில பேருக்கு வந்து சார்ட் அவுட் பண்ண தெரியாம தப்பு தப்பான டிசிஷன் எடுப்பாங்க, அதனால நிறைய பேர் பேசாம இருப்பாங்க, பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி யாருக்குமே வந்து ஒரு கைடன்ஸ் இல்லாத ஒரு நாளையோ இல்லைனா தப்பான கைடன்ஸ் கொடுக்கறதுனாலயோ அதெல்லாம் போகும். இந்த இடத்துல மித்ரா வந்து சின்ஸ் இயர்ஸ் மேரேஜ் கவுன்சிலர் ஷீஸ் ஆடிங் சம் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அங்கங்க வைக்கிறாங்க. ஸோ வந்து ஆனஸ்டி அவர்ஸ்ட நம்ம பேசிக்கலாம், இந்த இடத்துல அப்படி இருக்கலாம், கொஞ்சம் வந்து அந்த சின்ன சின்ன சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து சின்ன சின்ன, அதாவது சண்டையே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்க முடியாது, ஆனால் சின்ன சின்ன சண்டைகள்லாம் மினிமைஸ் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க. அது எல்லாமே இந்த படத்துல வந்து காமிக்கல் எலமெண்டா தான் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலாக பார்க்கும் போது. ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புதுசு, நம்மளோட செட்டப்பில் தமிழ் செட்டப்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீரியோடைப்பிக்கலாக இருக்கும். புருஷன்ற வந்து கொஞ்சம் மேலோங்கி இருப்பான், ஒய்ஃப்ன்ற கொஞ்சம் வந்து கீழே தான் இருக்கணும், அந்த மாதிரி செட்டப்லாம் அதெல்லாம் உடைக்கிறதுக்கே இன்னும் இன்னுமே பாடுபட்டுருக்கிற டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம பர்சனல் டைம் பேசி பேரண்டிங்கில் வந்து பர்சனல் டைம் தேவை, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பசங்ககிட்ட ஷேர் பண்ணணும், அப்போதான் பசங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்கன்றதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அதே தான் நான் வந்து இந்த ஆனஸ்டி அவர்ஸ்லையும் பார்க்குறேன். நம்ம அந்தந்த இடத்துலேயே சண்டையை போட்டு பெருசு பண்ணாம டிஸ்டோன் பண்ணி அந்த ஆனஸ்டி அவர்ஸ்ட்டு ஆனஸ்ட்டாக நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் போது எது வந்து ஆர்குமெண்ட்ல கொண்டு வரணுமோ அதை நம்ம கொண்டு வரலாம், பட் நாட் இன் தி ஹீட் ஆஃப் த மூமெண்ட். அது இல்லாமல் நம்ம பண்ணும் போது நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும் அப்படின்னு. பட் இந்த மித்ரா கேஸ்ல வந்துட்டு ஷீ இஸ் நாட் ஆனஸ்ட் அட் ஆல். அவளுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் அவர் பேப்பர்ல எழுதி போட்டு கசக்கி போட்டுடுறா. இந்த ஆனஸ்டி ஹவர்ஸ் அவள் திரும்பியும் வந்து ஒரு மேரேஜ் கவுன்சிலராக தான் வந்து இருக்காலையை தவிர்த்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காலையை தவிர்த்து ஷீ இஸ் நாட் அட் ஆல் ஓப்பனிங் அப் அவளுக்கு என்ன பாதிரிங்க இருக்கு அப்படின்றத வந்து ஷீ இஸ் நாட் ஆனஸ்ட் இன் தி ஆனஸ்டி ஹவர்ஸ். அதுதான் எங்க ப்ராப்ளமே தவிர்த்து, பிகாஸ் ஷீ இஸ் இன் டு வெரி ஒரு பய ஸ்டேஜில் இருக்கிறதுனால ஷீ இஸ் ஜஸ்ட் டாஜிங் எவ்ரி திங், ஷீ இஸ் நாட் அட் ஆல் ஃபோக்கஸிங் ஆன் எனி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். அதுதான் மித்ராவோட ப்ராப்ளம். வேறாஸ் மனோட விஷயம் வந்து இஸ் நாட் அட் ஆல் வேல்யூயிங் தி பாசிட்டிவ்ஸ் இன் இஸ் லைஃப். அதை தாண்டி இல்லாத ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்றான், அதெல்லாம் தான் வந்து லைஃப்ல நல்லா இருக்குன்னு சொல்றான். அதை தான் வந்து இந்த மூவியே கன்வே பண்ணிடுச்சு ஆக்சுவலா, சண்டை போறது நல்லது அப்படின்ற மாதிரி கன்வே பண்ணிட்டாங்க. ஸோ அதுவுமே நான் வந்து ஒரு ஷார்ட்ஃபாலா இந்த விஷயத்துல வந்து பாக்குறேன். ஏன்னா இதுல என்ன காமெடின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ரெண்டு பேர் லைஃப்லயும் சொல்லுவா, நீங்க வந்து ஜார்ல எழுதி போடுங்க எனக்கு எந்த டைம் வேணா வந்து எனக்கு வந்து கால் வரும், நான் எமர்ஜென்சி அட்டெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் இருக்கேன் அப்படின்னும் போது I will give the priority to my patients. அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் நான் ப்ரயாரிட்டி கொடுப்பேன். ஸோ அந்த டைம்ல என்னோட ஒய்ஃபோட பர்த்டே கூட எனக்கு மறக்க தோணும். இட்ஸ் வெரி நேச்சுரல். சைட்ல இருந்து நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் போது அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கும், என்ன என் பர்த்டே கூட விஷ் பண்ணலையே அப்படின்ட்டு. பட் when it reminds me, okay, today is your wife's birthday, விஷ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிமைண்டர் வரும்போது That is going to add so much value to my personal life. La na vandu anga ullo busy a irukken inda time la or innikku or indication varudanna bodhu appa takkuna phone eduthu hey sorry pa na kaalai la wish panna marandutan but very sorry na vandu wish pandren innikku na busy a irukken why don't we you know we go in the weekend nama appa celebrate pannalam appdin sollum bodhu avan disappointment poittu they will appreciate actually உள்ள நீ வந்து அவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல கூட யூ தாட் ஆஃப் மீ அப்படினா கரெக்ட். அப்போ
ஏன் வந்து இந்த ஆப்பை வந்து அவங்க வந்து இது பண்றாங்க. ஸோ இதுல ரெண்டு சைடுமே நான் ஒத்துக்கிறேன், அதாவது எல்லாமே பண்றது வந்து இந்த ஆப் மூலமா தான் பண்றதுன்றது ஒரு டிசப்பாயின்மெண்ட். பட் தி பாசிட்டிவ் சைட் ஆஃப் தட் ஆப் அவங்க பேசவே இல்லை. வச்சுக்கோ, ரொம்ப ரிலேஷன்ஷிப்ல உடஞ்சி போனவங்களுக்கு இந்த லெவல் நல்லாதான் இருக்கு, பட் சின்ன சின்ன இதுக்கு மட்டும் வரதுக்கு இந்த லெவல் அப்படின்ற மாதிரி you could have added some points also. பட் அது வந்து டைரக்ஷன்ல டைம் பத்தாம இருந்திருக்கலாம், இல்ல அவரோட ஸ்டோரியை நம்ம மாத்ததுக்கு வந்து நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லதான். பட் எண்ட் ஆஃப் தி டே ரெண்டு சைடுமே பேசாம நீ எமோஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப வேல்யூ கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து சைக்காலஜியை வந்து ஃபெயில் பண்ணிட்டு எமோஷன்ஸ் தான் கரெக்ட்ங்கற மாதிரி கன்ஃபார்மேஷன் காம்ச்சிருந்தா இல்ல. அப்ப வாட் சார்ட் ஆஃப் நியூ திங்ஸ் ஐ அம் கோயிங் டு லேர்ன் அப்படின்றது வந்து எனக்கு வந்து குழம்புமா இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கு சைக்காலஜி தான் ஹெல்ப் பண்ணிருக்கு, இந்த இடத்துல சைக்காலஜி ஃபெயில் ஆயிடுச்சுன்னும் போது தே டிட் டாக் அபௌட் தி பேலன்ஸ். அதுதான் எனக்கு வந்து இதுல வந்து ஷார்ட் கமிங்ஸ் தான் இருந்தது, அதை நான் இங்க வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்க்கறாச்சு வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து அந்த ரேஷனலை வந்து ஒதுக்காதீங்க, பட் பி ரீசனபிள், டோன்ட் பி லைக் மித்ரா, பட் டோன்ட் பி லைக் மனோ ஆல்சோ, பேலன்ஸ் அப்படின்றதுதான் வந்து எனக்கு வந்து. ஏன்னா அந்த பேலன்ஸ் இருக்க போய் தான் வந்து அதர் டூ கப்புள்ஸ் வந்து டைவர்ஸ் வந்து வெளியில வந்து தே ஆர் லீடிங் தர் ஹாப்பி லைஃப் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க மித்ரான்ற கேரக்டர் இல்லை அப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட லைஃப் வந்து சேர்ந்திருக்கே சேர்ந்திருக்காது ஈஸிலி. ஆமா, தே மைட் ஹவ் பீன் கான் டு தேர் ஓன் பாத் அப்படி போயிருப்பாங்க கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு அந்த ஆப்ல கூட காமிக்கிற ஒரு விஷயத்த நான் யோசிச்சப்போ, லைக் அவங்க ரெண்டு பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், லைக் மார்னிங் அவுட்டிங்கா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நேச்சுரலா நமக்கு இப்ப இருக்கிற மெக்கானிக்கலான ஒரு லைஃப்ல ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கா இருக்கிறப்போ அதெல்லாம் நம்ம பெருசா யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம். அது ஒரு சின்ன சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி வந்து இட் கிவ் சம் ஸ்வீட் மெமரிஸ் அப்படிங்கிறப்போ அது நமக்கு இந்த இந்த லைஃப் ஸ்டைலுக்கு அது அக்செப்டபிள் ஏத்துக்கலாம். ஆஸ் யூ செட், அந்த கிரீடி ஜாப்ல இருக்கவங்களுக்கும் சரி, போத் ஆர் ஒர்க்கிங், ஒரு 8 hours ஒர்க்ல இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் டைமே இருக்காது. ஸோ டு பாலிஷ் என்ன சொல்றது, ஒரு கிவ் அ ஷைன் டு த ரிலேஷன்ஷிப், தே கேன் டேக் திஸ் அஸ் அ ஆப், அவ்வளவுதான். அது ரொம்ப இன்வால்வ் ஆகி அதுக்கே அடிக்ட் ஆகிற அளவு போகாம, லைக் நாட் அ பப்ஜி, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு கம்யூனிகேஷன் சென்ட் பண்ற மாதிரி தே கேன் யூஸ் திஸ் அப்படினு தோணுச்சேனா. கரெக்ட்டா அதே தான் சொல்றேன். ஏனா நீ அத டிபெண்ட் பண்ணிடாத, அதுக்கு அது நடக்கு அது சொன்னா பண்ணுவேன்ற அளவுக்கு நம்ம வந்து அது மேல டிபெண்ட் ஆகாம யூ ஷட் யூஸ் இட் அஸ் எ டூல் தானே. எத்தனை பேருக்கு இப்போ நமக்கு பாஸ் பாஸ் ஆகுறோனா வி கேன் கார்னிஷ் தட், அந்த மாதிரி இத எப்படி நம்ம கொண்டு போற ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அழகா கொண்டு போய் பிரசன்ட் பண்றோம், அவ்வளவுதான் விஷயம். இப்ப எனக்கு நேச்சுரலா ஒரு ரெண்டு போன் நம்பருக்கு மேல எனக்கு பயஹார்ட்டா எனக்கு வந்து போன் நம்பர் தெரியாது, இமெயில் ஐடி தெரியாது, அட்ரஸ் தெரியாது, எல்லாமே கூகுள் மேப் அப்படின்னும் போது டோட்டலி டிபெண்ட் ஆன மை போன். ஒரு போன் பண்ணணும்னா கூட நான் போன் இப்ப என் தொலைஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், எனக்கு எஸ்டிடி பூத்ல நீ விட்டா கூட எவனுக்கும் போன் அடிக்க முடியாது, எனக்கு ரெண்டு நம்பர் தான் தெரியும். கலை உனக்கு நான் போன் பண்ணணும்னா சான்ஸே கிடையாது, நம்பர் எனக்கு அது முன்னாடி அப்படி. அப்ப நீ சண்டை போட்டீங்கன்னா என்ன போன் நம்பர் தெரியலையா அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் பண்ண முடியும். அவருக்கு தெரியல. We should have a psychologist in our life. And prachana vandhaadhaan psychologist kitta ponom avasiyam kediyadhu. You can always go and chit-chat. And then casually, in life enna nadakkudhu, edhu nadakkudhu, indradhala nam vandhu update pannikkanum. So that they should know where we are in our life. So that, you know, avungalum upgraded ah irupaanga nam life pottu. So that they can add very valuable guidance. Add pannuvaanga. Moonavadhu pathina, community should be there. எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே கரெக்டுன்னு இந்த யூரிஸ்டிக்ஸ்ல வந்துட்டு நம்ம எங்க மேம் சொன்ன மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பாங்க.
ஸோ நம்ம ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வந்து எங்கேஜ் ஆகும் போது தான் தெரியும் நம்மளை விட பெட்டராக வந்து சில பேர் வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, நிறையா பாயிண்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணி எடுக்கிறாங்க, அவங்க எவ்வளோ வந்து தான் ஒய்ஃப்க்கு முக்கியத்துவம் தராங்க, ஒய்ஃப் எவ்வளோ வந்து ஹஸ்பண்டுக்கு முக்கியத்துவம் தராங்க, ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்குல்ல அப்படின்னு இருக்கும். சில பேர் வந்து பார்க்கவே அக்லியாக இருக்கும், சீனா இப்படி வந்து இருக்காங்க, இவங்களை விட நம்மளே பெட்டர் போல் இருக்கு அப்படின்னு தோணும். நம்ம வந்து சண்டை போட்டுன்னு இருப்போம், நம்மளை விட கேவலமாக வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்போம் போது இட் ஃபீல் தட் வி ஆர் பிளெஸ்ட். அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து முக்கியா தோணும், நம்மளை விட கீழே இருக்கும் போது பார்க்கும்போது இட்ஸ் கம்பேரிட்டிவ் இல்லை, நம்ம நம்ம கம்பேரிசனை வந்து வி கான்ட் அவாய்ட், பட் வி ஷுட் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் யார்ட்ஸ்டிக். நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா வி ஷுட் ஹாவ் அ கம்பேரிசன். ஸோ நம்மளுக்கு கீழே இருக்கிறவன பார்த்தா வி விட் ஃபீல் லைக் வி ஆர் பிளெஸ்ட், நம்மளை விட பெட்டரா இருக்கிறோம் பார்த்தா அப்படின்னா வி குட் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் கியூரியாசிட்டி, நம்ம அந்த ஸ்டேஜுக்கு எப்படி போவோம், வேற என்னென்னலாம் ஒன்று பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வி கேன் லேர்ன் ஃப்ரம் தெம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா வந்து வி ஷுட் ஹாவ் அ கம்யூனிட்டி கேதரிங், இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஓப்பன் அப் பண்ணால் மட்டும்தான் வி கேன் ஆட் மோர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து டேக்அவே ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் டேக்அவே ஆஃப் தி திஸ் பர்டிகுலர் டிஸ்கஷனாக நான் வந்து பார்க்குறேன்.